மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் டெல்டா மாவட்டங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று முதல் 2 நாட்கள் பயணம் மேற்கொள்கிறார். கர்நாடக மாநிலத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. இந்நிலையில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று வரலாற்றில் முதல் முறையாக June 12 பதில் May 24 மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. மேட்டூர் நீர் கடைமடை வரை செல்வதற்கு வசதியாக கால்வாய்களை தூர்வாரும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அதனை நேரில் பார்வையிடவும் விவசாயிகளை சந்தித்து குறைகளை கேட்டறிவதற்காகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்டா மாவட்டங்களுக்கு இன்று புறப்படுகிறார். சென்னை விமான நிலையத்திலிருந்து விமானம் மூலம் திருச்சி சென்றடையும் முதல்வர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி செல்கிறார். நாளை நாகை, மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் தூர்வாரும் பணிகளை முதலமைச்சர் பார்வையிடுகிறார். தமிழகத்தில் மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் போட்டியிடுகிறார். மாநிலங்களவையில் காலியாக உள்ள 57 இடங்களுக்கான தேர்தல் June 10 நடைபெறுகிறது. தமிழகத்தில் காலியாக உள்ள 6 இடங்களில் திமுக தரப்பில் கல்யாணசுந்தரம், ராஜேஷ்குமார், கிரிராஜன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு 1 இடம் ஒதுக்கப்பட்ட நிலையில் 10 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி மேலிடம் வெளியிட்டுள்ளது. அதில் தமிழ்நாட்டிலிருந்து ப. சிதம்பரம், கர்நாடகாவிலிருந்து ஜெயராம் ரமேஷ், ஹரியானா மாநிலத்தில் அஜய் மகேன் ஆகியோர் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனுவை தாக்கல் செய்ய நாளை கடைசி நாள் என்பதால் ப. சிதம்பரம் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 16 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீண்டும் கர்நாடக மாநிலத்திலிருந்து MPயாக தேர்வு செய்யப்படுகிறார். மகாராஷ்டிர மாநிலத்திலிருந்து பியூஷ் கோயலும் உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தர்ஷ்னா சிங்கும் தேர்வு செய்யப்பட உள்ளனர். IPL கிரிக்கெட் தொடர் இறுதி ஆட்டத்தில் ராஜஸ்தானை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி குஜராத் அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. அகமதாபாத்தில் நேற்று இரவு நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. 20 ஓவர்கள் முடிவில் ராஜஸ்தான் அணி 9 விக்கெட் இழப்புக்கு 130 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக தொடக்க ஆட்டக்காரர் ஜோஸ் பட்லர் 39 ரன்கள் எடுத்தார். பின்னர் களமிறங்கிய குஜராத் அணியில் தொடக்க ஆட்டக்காரர் ஷஹா 5 ரன்களில் வெளியேறினார். எனினும் சுப்மன் கில் 45 ரன்கள் எடுத்தார். 18.1 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்புக்கு 133 ரன்கள் எடுத்த குஜராத் அணி வெற்றி பெற்றது. அறிமுக சீசனில் குஜராத் அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி சாதனை படைத்திருக்கிறது. நிறைவு விழாவில் உலகின் மிகப்பெரிய ஜெர்சி அறிமுகப்படுத்தப்பட்டு கின்னஸ் சாதனை படைக்கப்பட்டது. அதில் IPL தொடரில் இடம்பெற்ற 10 அணிகளின் சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. 66 மீட்டர் நீளம், 44 மீட்டர் அகலத்தில் ஜெர்சி வடிவமைக்கப்பட்டிருந்தது. முன்னதாக நடைபெற்ற நிறைவு விழாவில் இசையமைப்பாளர் AR ரஹ்மான், பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங் ஆகியோர் பங்கேற்ற கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னையில் HDFC வங்கியில் 100க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களின் கணக்கில் 10,000 ரூபாய்க்கு மேல் வரவு வைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக குறுஞ்செய்தி மட்டும் அனுப்பப்பட்டதாக வங்கி நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. தியாகராய நகர் உஸ்மான் சாலையில் HDFC வங்கிக் கிளை செயல்பட்டு வருகிறது. இந்த வங்கியில் உள்ள வாடிக்கையாளர்கள் 100க்கும் மேற்பட்டோரின் கணக்கில் எதிர்பாராத விதமாக மொத்தம் 13 கோடி ரூபாய் வரை டெபாசிட் செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது. இதனால் சம்பந்தப்பட்ட வாடிக்கையாளர்கள் மத்தியில் சலசலப்பு ஏற்பட்டது. இதையடுத்து வரவு வைக்கப்பட்ட 100 பேரின் வங்கிக் கணக்குகளையும் தற்காலிகமாக முடக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்ததாக கூறப்பட்டது. இதுகுறித்து HDFC வங்கி நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. அதில் ஞாயிறு காலை புதிய சாப்ட்வேரை அப்டேட் செய்யும் போது சிறு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாகவும் அதன் காரணமாக 5,000, 10,000 என வாடிக்கையாளர்கள் சிலரது வங்கிக் கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்டதாக குறுஞ்செய்தி மட்டும் அவர்களுக்கு சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்கள் கடைசியாக செலவு செய்த பரிவர்த்தனை பக்கத்தில் சில தகவல்களை பதிவேற்றம் செய்யும் போது தவறுதலாக வரவு பக்கத்தில் பதிவேற்றம் செய்ததே இந்த குழப்பத்திற்கு காரணம் என்றும் விளக்கம் அளித்துள்ளது. இருப்பினும் வாடிக்கையாளர்களுக்கு குறுஞ்செய்தி மட்டும் பரவியதாகவும் பணமேதும் அவர்களது வங்கிக் கணக்கிற்கு செல்லவில்லை என்றும் சென்னையில் உள்ள மேலும் சில HDFC வங்கிக் கிளைகளில் இதுபோன்ற குழப்பம் ஏற்பட்டதாகவும் வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது 30% தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டுவிட்டதாக கூறிய அவர்கள் விரைந்து இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்று தெரிவித்தனர்.
மேலும் வங்கியின் வாடிக்கையாளர்களின் பணத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் தேவையில்லாமல் யாரும் குழப்பமடைய வேண்டாம் என்றும் வங்கி அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனா்.